ஜனம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபதில் உலகம் முழுக்க ஒரு கடினமான சூழ்நிலையை பார்த்தோம் நம்ம அதாவது கோவிட் நைன்டீன் அது உலகத்தையே ஒரு பயங்கரமாக ஒரு தாக்குன ஒரு விஷயம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு நாம் பார்க்காத அளவுக்கு மக்கள் இறந்து போகிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதில் நிறைய நாடுகள் தரமட்டம் ஆற அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க இது ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோவிட் வைரஸ் ஆனது சைனாலேருந்து தான் வந்தது அப்படின்றது சொன்னாங்க பட் இதில் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்ட நாடும் சைனாதான்னு நம்ம வந்து அதை மறுக்க முடியாது ஏன்னா அவங்க அவங்க வந்து அவங்க ஊரில் தான் நிறைய பரவிடுச்சது இருந்தாலும் உலகத்தில் இப்போ ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட நிறைய நாடுகள் அதிலிருந்து மீள முடியாமல் அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் அந்த உக்ரைன் போர் மூண்டதுனால இப்போ இந்த இஸ்ரேல் போர் மூண்டதுனால இன்னமும் அந்த அழுத்தத்திலேயே இருக்காங்க அந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் ஆனால் நம்ம நாடு ஏன் இதையெல்லாம் தாண்டி பொருளாதாரத்திலும் சரி நம்ம நிலைமையிலும் சரி ஒரு வர்த்தகத்துலையும் சரி அதெல்லாம் தாண்டி நாம் ஏன் நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய முதலிருந்தே ரெண்டாயிரத்தி பதினாலிருந்தே நாம் வந்து இதை கோவிடை எதிர்நோக்கி நாம் எதுவும் பண்ணவில்லை இப்போ இருக்கிற அரசாங்கம் பாரத நாட்டில் பாரத பிரதமர் மோடிஜி கீழே இருக்கிற அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்தே சுகாதார வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கிராமம் கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த ஹெல்த் சென்டர் கூட ஹெல்த் வெல்னஸ் சென்டர் அப்படின்னு மாற்றி நிறைய பணம் செலவு பண்ணி இப்போ நீங்கள் மற்ற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராம ஒரு நாட்டில் இப்போ ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டே ஒரு கிராமத்தில் கோவிட் தாக்கி இருக்குதுன்னா அவங்க வந்து பாரிஸுக்கு வரணும் ஒரு முக்கியமான உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தலைநகருக்கு வரணும் அந்த நிலைமை இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பார்த்திங்கன்னா கிராமம் கிராமமாகவே ஹெ வெல்னஸ் ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பாரத பிரதமர் இதை முன்கூட்டியே எல்லாம் பண்ணாருமே திரும்ப சொல்கிறேன் கோவிட்டை எதிர்நோக்கி செய்யலை இதை வந்து ஒரு ஜென்ரலாகவே ஒரு நேஷ்னல் இன்டக்ரேஷனுக்காக ஒருங்கிணைப்பாக எல்லாருக்கும் எல்லா வசதி இருக்கணுன்ற ஒரு மனப்பான்மையில் இதை வந்து தொடங்கி நல்லபடியாகவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த கோவிட் காலகட்டத்தில் நமக்கும் தாக்கம் ஏற்பட்டது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணிங்கன்னா நான் என்ன சொல் என்ன சொல்கிறேன்னா எல்லா நாடுகளுமே சைனாவை நம்பி தான் நிறைய பொருட்களுக்கு இருந்தது இந்தியாவும் அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் சைனாவிலிருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் அதை தாக்கின உடனே ஒரு நாலு மாதத்துக்கெல்லாம் நம்ம மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னா ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னிறுத்தினாங்க அதாவது செல்ஃப் ரெஸ் ரெசிலியன்ட் சுயசார்புடைய நாடு நம்மளே எல்லாத்தையும் நாம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பழைய பழைய ஒரு பாட்டு கூட ஞாபகம் என்ன வளம் இல்லை நம் திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அது மாதிரி நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம வசதி செஞ்சு கொடுத்துட்டோம்னா இந்த காலகட்டத்தில் ஈஸியாக கடந்து போகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்ன எடுத்தாங்க இந்த ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்புடைய பாரதம் பாரத தேசம் அப்படின்னு அதில் என்ன விஷயம்னா நம்ம சுயசார்பு அடையணும் ரெண்டாவது இப்போ மக்கள் தாக்கம் அடைஞ்சிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மக்களையும் இதில் இருந்து மீண்டு வரதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம் இதற்கு நம்ம பாரத பிரதமர் என்ன சொன்னார்னா அஞ்சு தூண்கள் இந்த விஷயம் நம்ம முன்னெடுத்து செயலுக்கு கொண்டு வரணும்னா அஞ்சு தூண்கள் அதாவது எக்கனாமிக் நம்மளுடைய நிதி நிலைமை அது மேம்படணும் அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அது மேம்படணும் அண்டு நம்மளுடைய சிஸ்டம் நம்ம என்ன வழிமுறைகள் கையாளுட்றோம் இந்த டெக்னாலஜி அதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து சார்பு அடைய முடியும் அதே மாதிரி டீமோகிராஃபிக்ஸ் நம்ம இதில் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மதத்தை சார்ந்தவர்கள் இனத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க அங்கங்கே அவங்கவுங்களுக்கு இப்போ வ வடநாட்டில் இருக்கவங்கெல்லாம் கோதுமை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க தென்னாட்டில் வந்து அரிசி இது மாதிரி டீமோகிராஃபிக்ஸ் எங்கே யார் வாழ்கிறாங்க யாருக்கு என்ன வேணும் அதை தெரிஞ்சால் தான் நமக்கு ஒரு வெற்றி காண முடியும் அதே மாதிரி தேவை எங்கே இருக்குது நாம் என்ன உற்பத்தி பண்ணணும் டிமாண்ட் சப்ளை அதை பேலன்ஸ் பண்ணணும் எங்கே டிமாண்ட் இருக்கோ அங்கே சப்ளை போகணும் எங்கே சப்ளை இருக்குதோ அது டிமாண்ட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அங்கே வந்து நம்ம அனுப்பணும் ஸோ இதுதான் ஐந்து தூண்கள் இந்த ஐந்து தூண்களை நாம் எடுத்து அட்டாக் பண்ணால் தான் இந்த ஆத்ம நிர்பார் பாரத்தை வந்து நமக்கு வெற்றி அடையும் அந்த ஆத்ம நிர்பார் பாரத்துக்கு செயல்முறைக்கு கொண்டு வரும் பொழுது ஒரு நாலு பேக்கேஜாக இதை பிரித்தாங்க இந்த கோவிட் காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா முதல்ல ரொம்ப அடிப்பட்டது வந்து இந்த சிறு தொழில்கள் அவங்களால் சம்பளம் கொடுக்க முடியல அப் நம்ம சப்ளை பண்ண இடத்துல அனுப்பின இடத்துல நமக்கு பேமெண்ட் வரல ஸோ இது மாதிரி பேங்க்கில் வந்து பணம் திருப்பி கட்ட முடியல ஏன்னா ஃபேக்ட்ரிலாம் மூடக்கூடிய சூழ்நிலை லாக்டவுன் அப்படின்னு அடைப்பு முழு அடைப்பு இருந்தது அதனால் இவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்போ என்னாச்சு ஜனங்களுக்கு வேலை போயிடுச்சு அவங்களுக்கு அந்த பசங்களை ஸ்கூல் இல்லை ஆனாலும் இது மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது திரும்பி வந்தாலும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இந்த அனு சொல்லக்கூடிய சிறு தொழில்கள் அது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது ஸோ முதல் பேக்கேஜாக என்ன பண்ணாங்கன்னா இந்த சிறு தொழில்களுக்கு தான் அந்த முதல் பேக்கேஜை கொடுத்தாங்க அந்த முதல் பேக்கேஜ் கொடுக்கும் பொழுது சிறு தொழில்களில் என்ன பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வரல அப்படின்னும் போது அது எவ்வளோ பணம் வரணுமோ அதுக்கு மாதிரி ஒரு பர்சன்டேஜ் பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க ஏன்னா அவங்களுடைய தொழிலும் பாதிக்கப்படக்கூடாது அந்த தொழிற்சாலையும் நடக்கணும் அந்த அந்த சேல்ரி கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் கூட வழிவகுத்து இந்த பேங்கிலிருந்து அவங்களுக்கு கடன் உதவி செஞ்சாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபா வரைக்கும் இறக்குமதி எதுவுமே பண்ணக்கூடாது நாட்டில் ரெண்டாயிரம் கோடி ரூபா வரைக்கும் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் கோடி லிமிட் வரைக்கும் இறக்குமதி பண்ணக்கூடாது உள்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு தான் இதை வந்து தொழில் முனைவோர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்துனாங்க அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் வேவர் பண்ணாங்க சப்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் குறைச்சி கொடுத்தாங்க அதே மாதிரி மாரட்டோரியம் அவங்க திருப்பி செலுத்தணும் இல்லையா வாங்கின கடனை செலுத்த திருப்பி செலுத்தணும் அதுக்கு ஒரு மூணு மாதம் தள்ளி வச்சாங்க ஒரு மூணு மாதத்துக்கு அவங்க கடனை திருப்பி கொடுக்கறத தள்ளி வச்சாங்க ஸோ இது மாதிரி பல உதவிகளை செஞ்சு அந்த எம்எஸ்எம்இ இந்த சிறு தொழில்களை பாதிக்காமல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கு ஒரு பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் கோடி ரூபாய் அதுக்கு ஒரு ஒதுக்கீடு பண்ணி கொடுத்தாங்க ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தாங்கன்னா இந்த வேலையில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க வேலையில் இருக்கவங்க பாதிக்கப்பட்டதை விட மற்ற மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் வேலைக்கு வேலை வாய்ப்புக்காக போனவங்கலாம் ரொம்ப 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 பாதிக்கப்பட்டாங்க அவங்கெல்லாம் வந்து வேலை இழந்து அவங்க வேலை செய்கிற இடத்துலேருந்து வெளியில் அனுப்பி அவங்க ரோடு உரமாக வாழ்ந்து கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி செய்கிற ஒரு சூழ்நிலை பரவலாக இருந்தது ஸோ ரெண்டாவது கவனம் வந்து அவங்க மேலே செலுத்துனாங்க அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா தங்கிறதுக்காக வசதிகள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க அதே மாதிரி வேலையில் இருந்தவங்க கொஞ்சம் நல்ல வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் குறைந்த குறைஞ்ச வாடகையில் இடங்கள் ஒதுக்கி கொடுத்தாங்க ஸோ அவங்க வந்து ஒரு மாநிலத்தில் விட்டு அவங்க அவங்க மாநிலத்து வேறு மாநிலத்தில் போன பிறகு இந்த கோவிட் காலகட்டத்தில் அவங்களால பயணம் செஞ்சு திரும்ப வர முடியாது அதனால் அங்கேயே அவங்களுக்கு வீட்டு தங்குற உதவியும் செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பாடுக்கும் உதவி செஞ்சு கொடுத்து அதை பண்ணாங்க அதே மாதிரி வேலை வாய்ப்பு எங்கெல்லாம் போச்சுன்னா இந்த சுய உதவி குழுக்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை அவங்களுக்கு இந்த ஆர்டர் இல்லாமல் போயிடுச்சு ஸோ அடுத்த க கட்டமாக அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்து ஏன்னா அவங்க வித்த இடத்துல அவங்க விற்க முடியல வித்த இடத்துல பணம் வரலை அவங்களுக்கு நிதி கொடுத்து அவங்களுடைய தொழில் பாதிக்காமல் அதை அரசாங்கமே வாங்கிக்கிட்டு இது மாதிரி விஷயம்லாம் பண்ணி கொடுத்தாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த வீடு வசதி இல்லாதவங்களுக்கு அதாவது ஒரு வீட்டில் ஒரு பெண் பேரில் வீடு இல்லைன்னா அவங்களுக்கு நிதி உதவி பண்ணி அதை பண்ணி கொடுத்தாங்க அடுத்த விஷயமா என்ன பண்ணாங்கன்னா அந்த பெண்கள் இரவு நேரத்தில் கூட போய் வேலைக்கு சென்று சம்பாதிக்கிற அளவுக்கு அதுவும் அலோவ் பண்ணாங்க அடுத்தது வந்து இந்த வேளாண்மை அங்கே ஃபார்மர்ஸ் அவங்களுக்கும் என்னென்னா கடன் வாங்கினவங்க கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இன்ட்ரெஸ்ட்டும் குறைச்சி கொடுத்து அதே மாதிரி அதிகப்படியான அவங்களுக்கு ஒரு பேங்க் லோனும் கொடுத்து அவங்கள மேல் நிறுத்துனாங்க அதே மாதிரி இந்த ஃபிஷரீஸ் இருக்குது இல்லையா மீன் வளத்து அதையும் அக்ரிகல்ச்சர் கீழே கொண்டு வந்து அதுக்கும் லோன் கொடுத்து இன்லேண்டு உள்நாட்டு மீன் உற்பத்தி செய்கிறதுக்கு அதுக்கும் வழிவகுத்து கொடுத்தாங்க ஸோ எங்கேயுமே எதுவுமே பாதிக்கப்படாமல் செஞ்சு கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னொன்று கவர்மெண்ட் சைடில் என்ன பண்ணாங்கன்னா வெளிநாட்டு முதலீடு வருவதுக்காக ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அவங்களுக்கு அப்ரூவல் இந்த விஷயங்கள்லாம் சுலபமாக கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த ஆக்ஸிஜன் பிளான்ட் போடுறதுக்கு அரசாங்கத்துக்கு பண உதவி பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் பண்ணி கொடுத்தாங்க மாநிலங்கள் அதிகமாக கடன் வாங்குவதற்கும் ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் செஞ்சு இந்த முறைகள்லாம் கையாண்டு ஆத்ம நிர்பார் பாரத் அதாவது சார்புடைய நாடாக நிலைநிறுத்தி அதனால தான் சொன்னேன்னா இன்றை வரைக்கும் இன்றைக்கும் மற்ற நாடுகள் ஒரு நூற்றி நாற்பது நாடுகள் பிரபலமாக இருக்க நாடுகள் உலகத்தில் அந்த நாடில் நம்ம நாடு மட்டும்தான் இவ்வளவு காலகட்டத்தையும் இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி நாம் ஒரு மேல் லெவலில் நிற்கிறதுக்கு நம்ம பாரத ம அரசாங்கமும் பாரத பிரதமர் தான் முக்கிய காரணம் ஜெய்ஹிந்த்